வணக்கம் மக்களே, இந்த புது வருஷத்தை நம்ம ஒரு புது சீரிஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சீரிஸோட பேர் நேச்சர் அண்ட் வைல்ட் சீரிஸ். அந்த சீரிஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம தமிழ் நேட்டிவ் ஃபார்மர் கூட மலை தேன் எப்படி எடுக்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக வருகின்ற வரவேற்கிறது. நம்மள முக்கால்வாசி பேருக்கு தேன்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்ம பேக்டு பாட்டிலில் வர தேனை தான் பார்த்துருப்போம். அதெல்லாம் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் பண்ணை மாதிரி ஒரு இடத்துல வளர்ப்பாங்க. அதையும் ஃபேக்ட்ரிக்கெலாம் அனுப்பி ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம இயற்கையான மலை தேன் எப்படி எடுக்கிறாங்க, அது எவ்வளோ ஆபத்தானதாக இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். எல்லா மலைகள்லையும் தேன் கூடு இருக்கும்னு சொல்லிட முடியாது. அதனால ஒவ்வொரு இடமா போய் அங்கே இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நம்மளால அங்கே போக முடியும். சில சமயங்களில் தேன் கூடு இருக்காது. அதனால நம்ம அவ்வளோ தூரம் போனதுக்கான பயனே இல்லாமல் போயிடும். ஆனால் பல மணி நேரம் தேடலுக்கு அப்புறம் தூரத்தில் தேன் கூடு இருக்கிறத பார்த்துட்டாங்க. அதுக்கு எப்படி போகிறதுன்னு ஒரு சின்ன பிளான் போட்டு தேன் எடுக்கிறதுக்கான வேலையை தொடங்குறாங்க. இருக்கிறீங்க ப்ரோ, இது வந்து புகை போடுறதுக்காக. அப்படியா? தேன் பூச்சியில் வந்து புகை போட்டோம் அப்படின்னா அது வந்து விலகிடும், கூட்டம் விலகிடும். அதுக்காக வந்து இந்த சருகுலாம் அறுத்துட்டு மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. பாறையில் ஒரு 1 hour போட்டுட்டோம் அப்படின்னா ட்ரை ஆகிடும். சரிங்க. அவர் சொன்ன மாதிரி காஞ்ச சிறகை எடுத்துட்டு பச்சை இலைகளை வெளியே சுற்றி நெருப்பு வைக்கும்போது அதிலிருந்து வர புகைக்கு தேனீகள் எல்லாமே போயிடும். ஃபுல் டிஸ்க்ளைமர் மக்களே, காட்டுக்குள்ளே நெருப்பு பற்ற வைக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் வேலை முடிஞ்ச பிறகு நெருப்பை முழுசாக அணைச்சிட்டு தான் போவாங்க. இது மழைக்காலம்ங்கிறனால சிறகெல்லாம் ஈரப்பதத்தோடு இருக்கும். அதனால அந்த மலை பரப்பு மேலே இந்த சிறகெல்லாம் பரப்பி காய வச்சிட்டு இருக்காங்க. சிறகெல்லாம் ரெடி பண்ணிட்டு மலை தேனீகள் இருக்கிற இடத்த நோக்கி பயணத்தை தொடங்குறாங்க. இதை ட்ரெக்கிங்னு சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆபத்தான மலையில் எந்த ஒரு சேஃப்டி இல்லாமல் ரிஸ்க் எடுத்து ஏறி போயிட்டு இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். தேன் கூடு எங்கே வேணா இருக்கலாம், கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமானதும் கூட. அதனால அதை கண்டுபிடிச்ச பிறகு வழி எவ்வளோ கஷ்டமானதாகவும் கடினமானதாகவும் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் அவங்க போகிறாங்க. ஆனால் வீடியோவில் பார்க்குற நமக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம தேன் கூடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். தேன் கூடு இருக்கிற இடத்துக்கு நம்மளால சாதாரணமாலாம் போயிட முடியாது. அதனால கயிறு கட்டி இறங்க போகிறாங்க. தேனிகள் மலைக்குள்ள ஒரு வளைவுல இந்த தேன் கூட கட்டிருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். அவங்க எப்படி அங்க போறாங்க, எப்படி தேன் எடுக்க போறாங்கங்கிறதையும் இனிமேல் நம்ம வீடியோல பார்ப்போம். நான் அந்த கோத்தை எடுக்க போறேன். போது கட்டிப்பா கண்டிப்பா வாயை பொழந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேன் எடுத்துட்டு வெற்றிகரமா திரும்ப வந்துட்டு இருக்காங்க. கையில கிளவுஸ் இல்லாம சேஃப்டி ட்ரெஸ் இல்லாம தேன் கொட்டாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொட்டும். ஆனா அவங்களோட உடம்புக்கு அது இம்யூன் ஆயிருக்கும், அதாவது அதுக்கெல்லாம் பழகிருக்கும். அதுவே நம்மள ஒண்ணு கொட்டினாலே நமக்கு வீங்கிரும். அவங்க கடின உழைப்புக்கான வெற்றியை இப்போ சுவைக்க போறாங்க. நம்ம டிவில பாக்குற தேன்லாம் கோல்டன் கலர்ல தான் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா தேன் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல தண்ணி மாதிரி வெள்ளையா கூட இருக்கும். தேனியோட வகை பொறுத்தும் அது இருக்கிற இடத்த பொறுத்தும் தேனோட டேஸ்ட் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப ஸ்வீட்டான தேன்னா அது கொம்பு தேனுன்னு சொல்லுவாங்க. அந்த தேனிகள் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்ததை விட ரொம்பவே சின்னதா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி நேச்சுரல் மலை தேனை டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே இருக்கு, வீடியோலையும் வரும். உங்களுக்கு தேனை கொரியரும் இவங்க பண்றாங்க. முக்கியமா இந்த வீடியோவை நமக்காக எடுத்து கொடுத்த நம்ம தமிழ் நேட்டிவ் ஃபார்மர் சேனலையும் மறக்காம செக் பண்ணுங்க. அவரோட சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். இதோட இன்னொரு நேச்சர் அண்ட் வைல்ட் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். இன்னும் நிறைய ஆசம் வீடியோஸ்க்காக மறக்காம எக்ஸ்பர்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until the next video, this is Nidish signing off. Tata, bye bye. இன்னொன்னு இது. ஓ ஆமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசா பசங்க?